ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு 90s கிட் பிரியாஸ் சேனல். இன்றைக்கு நம்ம ரொம்பவே குவிக் அண்ட் ஈஸி சீஸி மஷ்ரூம் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், நான் தவால மட்டும்தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் க்ரில் பண்ணணும் இல்லை க்ரில்லிங் பேன் எதில் வேணாலும் நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். சேம் ப்ரொசீஜர்ஸ் பாருங்கள் எவ்வளோ டெலிஷியஸாக வந்திருக்குன்னு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மஷ்ரூம்ஸை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. தின் ஸ்லைசஸாக பண்ணிக்கிட்டிங்கன்னா மஷ்ரூம் குக் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும், நமக்கு அந்த சாண்ட்விச்சில் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் குட்டி குட்டி பீசஸாக. ஸோ நல்லா ஸ்லிட் பண்ணி ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. தேவையான பொருட்கள்: ஒரு வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஹாஃப் பேக்கெட் ஆஃப் மஷ்ரூம்ஸ் எடுத்திருக்கேன். பவுடர் வந்து சில்லி பவுடர், கரம் மசாலா, சால்ட், மொசரிலா சீஸ் எனக்கு இங்கே கிரேட்டடாக கிடைக்கும், நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வீட்டில் என்ன சீஸ் அவைலபிளோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பட்டர் பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம்ஸ் வந்து நம்ம ஸ்லைஸ் ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணனால ரொம்ப சீக்கிரம் நமக்கு குக் ஆகிடும். ஆல்ரெடி மஷ்ரூம்ஸ் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே குக் ஆகிடும், இது ஒரு 3 மினிட்ஸ்லேயும் நமக்கு ரெடி ஆகிடும். ஸ்டஃபிங் நல்லா ஒரு குவிக் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ட்ரை மசாலா பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட், சில்லி பவுடர் அண்ட் கரம் மசாலா. கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் தான் நான் எடுத்திருக்கேன். மைல்டு ஃப்ளேவர்ஸ் இருந்தால் தான் இந்த சாண்ட்விச் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே நல்லா குக் ஆகிடுச்சு. ஹார்ட்லி 2 to 3 மினிட்ஸ் தாங்க ஆச்சு. தவாவில் 1/2 க்யூப் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 1 சைட் ஆஃப் பிரெட் டோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 1 மினிட் டோஸ்ட் பண்ணால் போதுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லே வச்சுக்கோங்க சாண்ட்விச்சஸ்லாம் போடுறப்ப, பிகாஸ் சீக்கிரம் பிரெட் பர்ன் ஆக சான்சஸ் இருக்குது. ரெண்டு பிரெட் ஸ்லைசஸையும் 1 மினிட்டுக்கு டோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளிப் பண்ணிடலாம். இப்போது ஃப்ளிப் பண்ண சைட் நம்மளோட ஸ்டஃபிங்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் லோவில் வச்சுடுங்க ஸ்டவ்வை. ஃபர்ஸ்ட் நம்ம மொசரிலா சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட சீஸ் க்யூப்ஸ் இருந்துச்சுன்னா அதை கிரேட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். இல்லை ப்ளெயின் சீஸ் ஷீட்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு ஷீட் வச்சுக்கோங்க. என்ன வீட்டில் நம்மக்கிட்ட சீஸ் இருக்கோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் ஸ்ப்ரெட் பண்ணோன்னே இப்போ ஸ்டஃபிங் அதில் சேர்த்துக்கலாம். ஸ்டஃபிங் உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சாண்ட்விச் ரொம்ப யம்மியாக இருக்கும். ஸோ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஸ்டஃபிங் சேர்த்துட்டு. இப்போ இன்னொரு லேயர் ஆஃப் மொசரிலா சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். கீழே கொஞ்சம், மேலே கொஞ்சம், அவ்வளோதாங்க. இப்போ நம்ம சாண்ட்விச் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நமக்கு நல்ல டோஸ்டான சைடை வச்சு
க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வோட ஃப்ளேம் கொஞ்சம் மீடியம் பண்ணிக்கோங்க. அந்த சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகுறதுக்காக தான் இந்த ப்ரொசீஜர். நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒன் சைட் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் இன்னொரு சைட் திருப்பிட்டேன். இப்போது ரெண்டு சைடுமே ஈச் ஒரு 2 மினிட்ஸுங்க மீடியம் ஃப்ளேமில் உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிடும். பட்டர் வேணும், இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க, உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பொறுத்து. மஷ்ரூம் சீஸி சாண்ட்விச் இஸ் ரெடி. சூப்பராக வந்துருந்துச்சுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.